கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வெத்தல போட்ட சோத்துல நாங்க புனு குத்துன மூக்குல வந்தது பாரு ரத்தம் இதா மர மனசு சுத்தம் ஏண்டா நிறுத்திட்டீங்க நல்லா இருந்துச்சு பாட்டு போல் டிசைடர் இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு போல் டிசைடிங் மேட்ச் அப்படினா ரெண்டு டீமுமே ரெண்டு ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்ச் வந்து யார் ஜெயிக்கறாங்களோ அவங்க செமி என்டர் ஆவாங்க தோக்குற டீம் வெளியே போவாங்க இந்த மேட்ச் வந்து மரவமங்கலம் வெர்சஸ் சிறுகவயல் ரெண்டு டீமுமே நல்ல வெயிட்டான டீம் சோ இந்த மேட்ச் பார்க்க நல்லா இருக்கும் அண்ணே இந்த போட்டிக்கு கமிட்டில இருந்து ஓபனிங் பேட்ஸ்மேன் பிரசாத் ஓபனிங் bowler விஜய் குட் ஷாட் ஜெபல் ஜெபல் ஈஸி டுயிங் யா அங்க ஒரு மிஸ்ஃபீல்ட் 2 நல்ல பால் பௌலிங் விஜய் நல்ல எஃபெக்ட்டா போடு விஜய் அசால்ட் பண்ண விஜய் இந்த டிசைடிங் மேட்ச்க்கு வந்து 7 ஓவர் 2 ஓவர் பவர் ப்ளே விஜய் 2 பிரசாத் குட் ஷாட் கேப்ல போய் இருக்கு பால் சான்ஸ் ஃபார் 4 4 தர்ட் பால் குட் ஷாட் ஸ்ட்ரைட்டா ஆளே இல்ல 4 ஆனிக்கு வலை சேர்ந்த வகையில் மேலும் நான்கு ரன்கள் 3 பால்ல 10 ரன் வந்திருக்கு வெல் ப்ளேட் பிரசாத் ஃபிஃப்த் பால் நல்ல ஒரு யாக்கர் லெந்த் ஒரு சிங்கிள் சிறந்த ஒரு தடுப்பு ஆனிக்கு ஓபனிங் பேட்ஸ்மேன் பிரசாத் லாஸ்ட் 1 பால் பேட்ல ஆடி இருக்காரு இங்க ஒரு சிங்கிள் தேவையில்லாத ஒரு ஓவர் த்ரோ 1+4 அங்க மொத்தம் 5 ரன் ஓவர் த்ரோ என்ற முறை ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 16 விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணல நியூ bowler பிரசன்னா நல்ல பால் நல்ல பிரசன்னா 2 பிரசாத் ஃபர்ஸ்ட் பால் ஆ நல்ல ஃபீல்டிங் அம்மா சே செம சே செகண்ட் பால் ரீ பால் ஃபுல் டாஸ் பால் ஒரு சிங்கிளிங்க சிறந்த ஒரு ஆட்டம் தர்ட் பால் ஷாட் ஹைட்டா போயிருக்கு ஆ நல்ல கேட்ச் அப்பானார் மேல டிராவல் பால் மாராமாலனின் ஃபோர்த் பால் குட் ஷாட் ரேனே பால்டா பொறுமையா ஆடு சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் சிவா பிரசன்னா 2 சிவா டாட் பால் பவர் ப்ளே ஓவர் இப்போ வரைக்கும் நல்ல கண்ட்ரோலாக போட்டுட்டு இருக்காப்ல பிரசன்னா லாஸ்ட் 1 நல்ல ஒரு யாக்கர் லெந்த் அதை கரெக்டாக டாஸாக கன்வெர்ட் பண்ணி எடுத்து அது 4 ஸ்ட்ரைக் 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 24 ஒரு விக்கெட் மரமங்கலம் தேர்ட் ஓவர் போடுறதுக்கு அகைன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு விஜய் வந்திருக்காரு விஜய் 2 பிரசாத் ஃபர்ஸ்ட் பால் குட் ஷாட் சான்ஸ் ஃபார் 2 சிங்கிள் செகண்ட் பால் நல்ல கீப்பிங்க தேர்ட் பால் நல்ல ரன்னிங்க முதல் ஓவரில் 16 ரன் கொடுத்தாரு விஜய் இந்த ஓவரில் 4 பால்ல 2 ரன்ல போட்டிருக்காரு இது ஒரு எக்ஸலன்ட் கம்பேக் விஜய் கிட்ட இருந்து இதில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரியுது நமக்கு குட் ஷாட் ஐயோ இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு 4 மேலும் ஒரு 4 ரன் இங்கே ஒரு மிஸ் கெஸ் முன்னாடி வரதா பின்னாடி போடுறதான்ற மிஸ் கெஸ்ட்டு ஒரு 4 ஆயிடுச்சுங்க இது bowlerோட மிஸ்டேக் இல்லை ஸோ லாஸ்ட் 1 பால் சேஃபாக ப்ளே பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் 2 கேப்பில் போயிருக்கு
ஐயோ இங்க ஒரு கார்த்தி அடிச்சிரு கார்த்தி 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 நாலா ரன் இங்க ஓடுறாங்க எங்கங்க அடிக்கறியா ஒரு ரன் நாலா ரன் ஓடியே எடுத்துட்டாங்க அம்மா வெளிய போங்கடா நான் அடிக்கறேன் முதல் நாலு பால் நல்லா போட்டாரு ஃபீல்டிங் மிஸ்டேக் ரெண்டு நாலு தப்பான நாலு நியாயமா ஒரு நாலு ரன்ல போட்டுருக்கணும் இந்த ஓவரை சரி அடி வச்சு அஞ்சு ரன் 10 ரன் ஆயிடுச்சு இப்போ மூணு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் வந்து 34 ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஃபோர்த் ஓவர் போட அகெயின் ரெண்டாவது ஓவர் போட்ட பிரசன்னாவே வந்திருக்காரு அவர் நல்லா போட்டார் ஸோ ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் குட் ஷாட் ஒரு சென்சிபிள் கிரிக்கெட் ஷாட் இது நல்லா அடித்தார் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேலே செகண்ட் பால் ஒரு சென்சிபிள் பிளே கேப்பில் போயிருக்கு நல்லா ரன்னிங் விக்கெட் கொடுத்துருக்காரு அம்பையர் சிவா விக்கெட்டு ஸோ நியூ பேட்ஸ்மேன் அனாஸ் வந்திருக்காரு உள்ள பிரசன்னா டு அனாஸ் தேர்ட் பால் ஐயோ அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு சரியாக கெஸ் பண்ணல பால் கட் ஆகும் அப்படின்றத அவர் கணிக்கலை சரியான கெஸ்டில் அந்த பாலை பிடிக்கல பந்து திரும்பும் அதை அவர் கணிக்கலை நார்மலாக இப்போலாம் ஃபீல்டிங் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி என்னென்னு தெரில ஒரு மாதிரி சொல்ல போகிறாங்க அனாஸ் வந்த மொதல் பாலே ஒரு நாள் அடிச்சிருக்காரு பவுலர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறாங்க ஃபீல்டிங் கொஞ்சம் சொதப்புறாங்க என்னென்னு பார்க்கலாம் அகெயின் அதே ஷாட் ஒரு முயற்சி லெக் பையில் ஒரு ரன் அதில் ஒரு யாக்கர் முயற்சி ட்ரான்ஸ்ஃபர் டூ லாஸ்ட் ஒன் பால் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு ஓய் வேற லெவல் ஃபீல்டிங் கண்டிப்பாக ரெண்டு ரன் சேவ் பண்ணியிருக்காரு நாலு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 47 ரெண்டு விக்கெட்டு அஞ்சாவது ஓவர் போடுறதுக்கு அருள் வந்திருக்காரு குட் ஷாட் சிங்கிள் செகண்ட் பால் குட் ஷாட் ஃபோர் ஒரு மாதிரி கிரீஸில் நின்று டான்ஸிங் ரோட்ஸ் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்புல ஆனால் கரெக்டாக அடிக்கிறாப்புல வந்த அடிச்சு அவுட் அடிக்கலை லெக் பையில் லாஸ்ட் டூ பால்ஸ் நல்ல ஒரு கேப் ஷாட்டு அவரால் வர முடியுமான்னு தெரில ஃபோர் லாஸ்ட் ஒன் பால் ஆ ஷாட் பெரிய ஷாட் ஸோ அஞ்சு ஓவர் முடிஞ்சு மரவமங்கலம் டீம் வந்து 63 ஆடி இருக்காங்க ரெண்டு விக்கெட்டு ஆறாவது ஓவர் போடுறதுக்கு கார்த்திக் வந்திருக்காரு கார்த்திக் டு அனாஸ் ஒரு மிஸ்ஃபீல்டு ஃபோர் நல்லா ஆடிட்டுருக்காரு கேட்ச் அவுட்டு நல்லா ஆனார் நான் அவர் ஒரு பேர் வைக்கிறேன் டான்சிங் ரோஸ் இந்த ஓவரில் மொதல் பால் ஒரு ஃபோரு ரெண்டாவது பால் ஒரு விக்கெட்டு தேர்ட் பால் நல்ல ஒரு யாக்கர் லென்த் நல்ல பால் இது ட்ரான்ஸ்ஃபர் டூ கரெக்டாக அடித்தா ரன்னு அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு டூ பிரபு ஒரு நல்ல கீப்பர் ஃபஸ்ட்டு பால் அவர் பிடிச்சிருக்க வேண்டியது அவர் ஒரு மாதிரி பந்தை மறைச்சி இப்படி அப்படி டான்ஸ் ஆடிட்டே விளையாடுறதுனால பந்தை மறைச்சிட்டார் ஃபுல்லாக ஃபோர்த்து பால் நல்ல ஃபீல்டிங் இங்கே டாட் பால் முதல் பால் ஃபோருக்கு அப்புறம் செம்மையாக கம்பேக் கொடுத்துருக்காரு கார்த்திக் லாஸ்ட் டூ பால்ஸ் சரியான பால் வேற லெவல் லாஸ்ட் ஒன் பால் ஐயோ இங்கே ஆளே இல்லை ஸோ அது ஒரு ஃபோரு லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா நல்ல ஃபீல்டிங் இங்கே லெக் பையில் ஒரு ரன் மரவமங்கலம் டீம் வந்துட்டு 7 ஓவருக்கு 6 ஓவருக்கு 74 ஆடி இருக்காங்க 3 விக்கெட்டு நியூ பாலர் தமிழ் குட் ஷாட் பெரிய ஷாட் நல்ல தேர்ட் பால் ரீபால்
கரெக்டாக அடிக்கல. அந்த கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் டூ, கீப்பர் அடிச்சு அவுட்டு. ரொம்ப ரெண்டு ரன் ஓடிட்டாங்கன்னு தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. லாஸ்ட் த்ரீ பால்ஸ், சான்ஸ் ஃபார் டூ, கேப்பில் போயிருக்கு. இந்த பக்கம் ஆஃபில் ஒரு கம்ஃபர்டபுள் டூ. லாஸ்ட் டூ பால்ஸ், குட் ஷாட், அதுவும் கேப்பில் தான் போயிருக்கு. இதோட கண்டினியூஸாக மூணாவது டூ ஓடுறாங்க இங்கே. லாஸ்ட் ஒன் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், டாட் பால், நல்ல ஓவர். எட்டு ஓவர், ஏழு ஓவர் முடிஞ்சு. ஸோ ஏழு ஓவருக்கு 88 ஆடிருக்காங்க மரமங்கலம். 89 அடித்தா சிறுக வயல் இந்த மேட்சை வின் பண்ணி செமி என்டர் ஆவாங்க. அப்படி அடிக்கலைன்னா மரமங்கலம் செமி என்டர் ஆவாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரபு, ஓப்பனிங் போலர் சிவா. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், செகண்ட் பால் ரீ பால், கையிலேயே போயிருக்கு விக்கெட். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கார்த்திக், தேர்ட் பால் ஷாட், அருமையான ஷாட் பால். ஐயோ, கையில விழுந்து இருக்காரு, ஆனா ஃபோர் இன்னும் போல. அவங்க கிட்டேயுமே நல்ல எபிலிட்டி உள்ள பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க. ஸோ திருப்பி அடிக்கிறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு. அட்வான்ஸாக போயிட்டாரு, நல்ல போலிங் சிவா. லாஸ்ட் டூ பால்ஸ், நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் மணி. மணி ஒரு நல்ல பேட்ஸ்மேன். இதே மாதிரி டாப் ஆர்டர்ஸ் விக்கெட் சீக்கிரமாக போனப்போ கூட ஒரு இடத்துல அவர் சிங்கிள் ரன்னராக மேட்ச் எடுத்துகிட்டு போனார். அந்த மேட்ச் கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது ஒரு செமிஃபைனல் மேட்ச்சு, பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. டாட் பால் ஒரு ஓவர் முடிஞ்சு, ஒரு ஓவர் முடிஞ்சு. சிறுகவயல் டீம் வந்துட்டு 3 ரனுக்கு 2 விக்கெட்டு. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு வீரா வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன் சதீஷ். டாட் பால், செகண்ட் பால், அகெயின் பேக் டு பேக் டாட் பால்ஸ். இன்னும் பெரிய ஸ்கோர் அடிக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் அவங்கள்ட்ட இல்லை. தெளிவாக அண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பிடிச்ச அவுட்டு, அகெயின் டாட் பால். கண்டினியூஸாக 3 டாட் பால்ஸ் போட்டிருக்காங்க. லாஸ்ட் 3 மோர், குட் ஷாட், எங்கேயோ போயிடுச்சு பால். இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸோட ஒரு வெளிப்பாடு. ஒரு தப்பான பால், ஒரு லூஸ் பால், அந்த பால் நம்ம யூஸ் பண்ணிட்டு மற்ற பால் கீழே ஆனால் போதும் அப்படின்றதான் அவங்க மைண்ட் செட்டு. 80 ரன் 90 ரன் அடிக்கணுமே அப்படின்ற பெரிய ஸ்கோர் அடிக்கணுமேன்றலாம் மைண்டில் இருக்காது. ஒரு ஓவருக்கு இவ்வளோ அடிக்கணும், ஒரு இத்தனை பால் அடித்தா போதும் அந்த மைண்ட் செட் தான் அவர் வச்சுருப்பாங்க. அகெயின் பெரிய ஷாட், 4 10 ரன் 2 பால். இவர் முதல்ல போட்டு பால் டாட் பால் போட்டார், அடுத்து 2 பாலில் 10 ரன். இந்த மைண்ட் செட் தான் கொண்டு வரணும் கிரிக்கெட்டில். ஃபஸ்ட்டு 3 டாட் பால், அடுத்து 2 பால், 2 பவுண்ட்ரி, இன்னும் 1 பால் இருக்கு. லாஸ்ட் 1 பால், வீரா டூ சதீஷ், கோச்சா கையில் போயிருக்கு விக்கெட். நல்ல கேட்ச் பண்ணி கரெக்டாக ஃபீல்டிங் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பால் போட்டு இந்த விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் மரமங்கலம் டீம்ட்டு இருந்து. 2 ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 13. பவர் பிளேவை வேறு லெவலில் போட்டிருக்கிறாங்க. 3வது ஓவர் கூட பிரதீப் வந்திருக்காரு. பிரதீப் டு மணி, ஃபர்ஸ்ட் பால், குட் ஷாட், அருமையான ஒரு ஷாட், கையிலேயே போயிருக்கு, சிறந்த ஒரு கேட்ச், விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் அருள், செகண்ட் பால், நல்ல ஒரு கட் அடிங்க, கேப்பில் போயிருக்கு. ஒரு கம்ஃபர்டபுள் டூ, சிங்கிள் தான். நியூ பேட்ஸ்மேன் மண்டவட்டு பிரவீன். என்ன இவர் நினச்சா அந்த மேட்சை திருப்பலாம். நோ பால், இது ஒரு டாட் பால், அங்கே ஒரு கிரீஸ் நோ பால். மொதல் 2 ஓவரில் பவர் பிளேயில் 2 பவுண்ட்ரி, 10 ரன் அடித்துமே 2 ஓவருக்கு 13 தான் அடிச்சிருக்காங்க. கொஞ்சம் டாட் பால்ஸ் போயிடுச்சு. இது ஒரு ஃப்ரீ ஹிட் பால், அங்கே ஆள் இல்லை. ஃப்ரீ ஹிட் பாலை, ஃப்ரீ ஹிட் பாலில் 4 அடிச்சிருக்காரு பிரவீன். லாஸ்ட் 3 பால்ஸ், குட் ஷாட், ஹைட்டாக போயிருக்கு.
அம்பையர் லாஸ்ட் ஒன் பால் நியூ பேட்ஸ்மேன் பிரசன்னா ஓ லவ்லி யாக்கர் வேற லெவல் யாக்கர் ஸ்டார்ட் பால் மூணு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 26 ஃபோர்த் ஓவர் போற அகைன் சிவா நல்ல பால் கொஞ்சம் லோயரா வந்துருச்சு செகண்ட் பால் ஷாட் அருமையான ஷாட் தான் ஃபோர் ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால் ரெண்டாவது பால் ஒரு பவுண்டரி வந்திருக்கு ஸோ தேர்ட் பால் சிவா டு பிரவீன் லவ்லி யாக்கர் எப்படி அந்த இடத்த பிடிச்சி போடுறாங்கன்னு தெரியல எல்லா பவுலர்ஸுமே தெளிவாக யாக்கர் போட கற்றுக்கிட்டாங்க ஃபோர்த் பால் கேன் யாக்கர் லந்த் தெளிவான வைட் யாக்கர் லாஸ்ட் டூ பால்ஸ் சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஓவர் நாலு ஓவர் முடிஞ்சு இது ஒரு டாட் பால் மூணு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் வந்து 32 சாரி நாலு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 32 இந்த மூணு ஓவருக்கு கிட்டத்தட்ட 60 ரன் வச்சு ஆகிக்கணும் அங்கே லேம்ப் போஸ்டில் பட்டு மேலே ஒரு ரன்னு எக்ஸ்ட்ரா இப்போ ரெண்டு ரன் இந்த பாலில் கிட்டத்தட்ட நெருக்கி 60 ரன்னுக்கிட்ட அடிக்கணும் அதாவது ஒரு ஓவருக்கு மூணு சிக்ஸ் வெளியே அடிக்கணும் பவுலர் பிரசாத் பேட்ஸ்மேன் பிரவீன் செகண்ட் பால் ரொம்ப ஷார்ட்டாக போட்டாப்புல அது ஒன் டாட் பால் தேர்ட் பால் கட்டர் மாதிரி போட்டாப்புல அது கரெக்டாக பெரிய ஷார்ட் லாஸ்ட் த்ரீ பால்ஸ் ஒரு லோ டாஸ் அங்கே ஒரு சிங்கிள் இப்போவுமே அவங்க தாட்டெல்லாம் வந்து ஒரு ஓவருக்கு மூணு பால் வெளியே அடிக்கணும் அவ்வளோதான் அதை பேஸ் பண்ணி போகிறாங்க மேலே போயிருக்கு நல்ல கேட்ச் ஸோ அஞ்சு ஓவர் முடிஞ்சு சிறுகவேல் டீம் வந்து 40 ரன் அஞ்சு விக்கெட்டு இது ஆறாவது ஓவர் ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட 50 ரன் கிட்ட அடிக்கணும் ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் அகெயின் ரெண்டாவது ஓவர் போட்ட பிரதீப்பே போடுறாரு இது அவருக்கு ரெண்டாவது ஓவர் அகெயின் பேக் டு பேக் டாட் பால்ஸ் பத்து பால் இருக்குது ஆறு பால் வெளியடிக்கணும் கண்டினியூஸாக டாட் பால்ஸ் போட்டுட்ருக்காரு ஒரு பேட்ஸ்மேன் மேலே மொத்த ப்ரெஷர் இருக்கீங்க ஃபோர்த் பால் ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கு ஃபோர் மொதல் நாலு பாலை நாலு ரன்னில் போட்டிருக்காரு அந்த பேட்ஸ்மேனுக்கு தேவையான அந்த வித்து அதாவது ஓபி பால் போடல ஷார்ட் பால் போடல தெளிவான இடத்துல குத்தி போட்டுட்ருக்காரு ஃபிஃப்த் பால் ஷார்ட் பால் லாஸ்ட் ஒன் ஸ்லோ ஹேர் மாதிரி போட்டார் கரெக்டாக எடுத்துட்டாப்புல சிக்ஸ் குட் ஷாட் ஆறு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் வந்து 50 ஒரு ஓவருக்கு 39 அடிக்கணும் நியூ பவுலர் அபி நியூ பேட்ஸ்மேன் விஜய் இங்கே ஒரு ஸ்லிப் கேட்ச் நியூ பேட்ஸ்மேன் தமிழ் இங்கே நாலு பால் இருக்கு ஷார்ட் பால் இன்னைக்கு ஒரு வெயில் போடுது சத்தியமாக தாங்க முடியல சரியான வெயில் ஃபோர்த் பால் பைஸில் ஒரு ஃபோர் இங்கே லாஸ்ட் ஒன் மேட்ச் வான் பை மரவமங்கலம் செமி என்ட்ரா ஆகுறாங்க உள்ளூர் கிரிக்கெட் சார்